ஒரு விஷயம், பஞ்சாங்கமே இல்லாத ரஷ்யாவில் தான் முதல்ல யூரி கேகரின் ஸ்பேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் பஞ்சாங்கம் எங்கே இருக்கு? கடல் தானா கண்டோன்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நம்ம பேக்காக இருந்திருக்கோம்னா உண்மையில் அவ்வளோ பெரிய நாலேஜ் பேஸ் இருந்து கூட அது யூஸ் பண்ண தெரியலன்னா அப்போ எவ்வளோ மக்கள் நம்ம உண்மையிலேயே நம்ம ஊர் லோக்கல் பஞ்சாங்கத்தை பார்த்து மட்டும் மங்கள்யான் அனுப்புனாங்கன்னு சொன்னால் வடிகட்டுன்னு அறிவியல் அற்ற போக்குது. அதில் சம்மந்தப்பட்ட இஸ்ரோவில் வேலை செய்கிற தலைவர் சொல்கிறத மாதவன் புரிஞ்சிக்கலன்னா அவன் மாதவன் என்ன பிரச்சனைன்னு போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ நாலேஜ்ன்றது எவர் ஸ்ப்ரெட்டிங் இன்க்ரீஸிங் இல்லையா? அது வந்து இல்லை அதை நாங்கள் 2000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சோம் அதான் ஃபைனல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தட் ஆட்டிடியூட் இட்செல்ஃப் இஸ் நாட் சயின்டிஃபிக் இல்லை. இல்லை அந்த இப்போ வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு சுயசாதி பற்றோடு இதை செய்கிறாரு. அது அவரோட விருப்பம். அப்படி இருக்கிறது சரியா? அப்படி இருக்குது தவறு. அது கம்ப்ளீட்லி நான் சயின்டிஃபிக். ஏன்னா ஜாதி என்பதே சயின்ஸில் கிடையாது. இந்தியாவில் ஒருத்தர் பிறந்துட்டு இப்படி மாதிரி சென்டிமெண்டலாக யோசிச்சார்னா இல்லை இது மாதிரி மூட நம்பிக்கை யோசிச்சார்னா அஸ் அ கோ இந்தியன் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்பா நீ 8வது கடமையை படிக்கலையாப்பா சயின்டிஃபிக்காக இறம்பான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மனநல மருத்துவர் ஷாலினி அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் மாதவன் ராக்கெட்ரி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு, அவரே நடிச்சிருக்கிறாரு. அது இஸ்ரோவில் பணிபுரிந்த ஒரு விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவருடைய கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது பஞ்சாங்கத்தில் இருக்கிற சயின்ஸ் கூட வந்து நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு உதவி செய்து அதை பற்றி இந்த படம் பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத பொதுவாக நம்ம பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக பேசும்பொழுது இந்த படத்தில் இது இருக்குது அது இருக்குது இவங்களுக்கு பிடிச்ச அம்சங்கள் இருக்குது நீங்கள் கூட பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து புத்திசாலித்தனமாக பஞ்சாங்கம்லாம் எழுதி அதை வச்சு தான் நாங்கள் ராக்கெட்டை விட்டோம்னு சொல்கிறதெல்லாம் வந்து படத்துக்கு ப்ரொமோஷனாகனா வச்சுக்கலாமே தவிர அது உண்மைக்கு புறம்பானது. இப்போ பஞ்சாங்கம் அப்படின்னா 5 அங்கங்கள் இருக்கிற விஷயத்தை தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 அங்கங்கள் என்னென்னா திதி நட்சத்திரம் ராசி யோகம் கர்ணம் இதெல்லாம் தான் 5 அங்கங்கள். இந்த 5 அங்கங்களை வச்சு எப்படி நீங்கள் ராக்கெட் விடுவீங்க? எந்த தீதியில் ராக்கெட் விட்டால் போகும்னு கண்டுபிடிப்போமா? எந்த நட்சத்திரத்தில் விடுறதுன்னு கண்டுபிடிக்கிறதா? இது இது இதுக்கும் ராக்கெட் சயின்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த காலத்துலேருந்து மனிதர்கள் தோன்றின காலம் முதல் மனிதர்களுக்கு மூல வளர்ச்சி ஏற்பட்ட காலம் வரைக்கும் நட்சத்திரம்னா என்ன, அது எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குது, என்ன மாதிரி ஓரியன்டேஷனில் நம்ம இருக்கிறோன்றதை பற்றி அவங்க எல்லா காலத்துலையும் யோசிச்சிருக்காங்க. எல்லா பெரிய ராஜாங்கங்களையும் இல்லை இப்போ ஈஜிப்சியன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும், சுமேரியன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும், இல்லை சைனீஸ் சிவிலைசேஷன்ஸாக இருக்கட்டும், இந்தியன் சிவிலைசேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த திங்கர்ஸ் வந்து யோசிச்சு தான் இருந்திருக்காங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இந்த கோள் எங்கே இருக்குது, இந்த நட்சத்திரம் ஏன் மாறுது, சீசனுக்கு சீசன் இது மாறுது, எப்படி மாறுதுன்றதை உட்காந்து அந்த பேட்டர்ன் ரீடிங் எல்லா சிவிலைசேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் தனித்தனியாக பண்ணதுனால அது கோர்வையாக சேரலை. எல்லோரும் அவங்க ஏரியா ஈஜிப்ட் மட்டும் ஒரு துணைக்கண்டம்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஈஜிப்ட் தான் உலகமே நினைக்கிறாங்க. கிரேக்கர்களும் அந்த மெடிட்டேரியன் தான் உலகமே அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி இந்தியர்களும் பாய மாதிரி சுருட்டுவாங்க விரிப்பாங்கன்னு கதெல்லாம் எழுதுனாங்க பாருங்கள். ஸோ அவங்கவுங்க இருந்த புவியோட அந்த தன்மையை வைத்து இதுதான் உலகம்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு யோசிக்கிறதுக்கு உண்டான தன்மை அவங்களுக்கு ஏற்படலை. ஆனால் அப்புறமா மனிதர்கள் இந்த கப்பல் ஓட்டினவங்க ஆரம்பித்த பிறகு இந்த வழி தொழிலாளர் செய்ய ஆரம்பித்த பிறகு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு ரேடு பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்துருச்சு. அதனால தான் பஞ்சாங்கம்ன்றது தமிழில் நம்ம தமிழ்லையோ சமஸ்கிருதத்துலையோ பஞ்சாங்கம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் அதுக்கு இருக்கிற பேர் வந்து அல்மனாக். அல்மனாக் அப்படின்றது வந்து அரேபிய பேர். அல்மனாக் அப்படின்னா அரேபியர்கள் கண்டுபிடித்தது அல்மனாக் அப்படின்ற அந்த ஒரு சொல்லாடல். அப்போது அரேபியர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? அரேபியர்கள் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க எகிப்துக்கும் கிரேக்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இல்லை சீனாக்கும் நடுவில் இருக்கிறது அரேபியா. ஸோ அந்த பக்கம் வரவங்களும் இங்கே வராங்க, இந்த பக்கம் வரவங்களும் அவங்க வராங்க, நடுவில் இவங்க தான் எல்லாருக்கும் வழி சொல்லித்தராங்கன்றதுனால அவங்க நிறைய விதமான மனிதர்களோட பழகி கருத்து பரிமாற்றம் நடந்து நிறைய தகவல்களை சேகரித்து ஒருங்கிணைத்து எழுத முடிந்தது அவங்களால. அதனால தான் இன்றைக்கும் அது உலகளாவிய அளவில் அதுக்கு பேர் அல்மனாக் தான். ஸோ இப்போ வேறு வேறு ஊர்லேருந்து வந்தவங்க அவங்கவுங்க ஊரில் எந்த 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 கோணத்துலேருந்து பார்க்குறாங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ உலகன்றது தட்டையாக இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் ஊரில் வேறு மாதிரி தெரியுது, எங்கள் ஊரில் வேறு மாதிரி தெரியுதுன்னா அப்போ அது வளைஞ்சிருக்கு. அப்போ வளைஞ்சு வளைஞ்சிருக்குன்னா அப்போ அது ரவுண்டாக இருக்குது, அப்போ அது உருண்டை போல இருக்குன்றது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க பேச்சுவார்த்தைலாம் நடத்தி
பல ஆண்டுகள் பல தடவை அவங்க பயணம் பண்ண பிறகு பயணத்தின் முடிவில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதுனால இது கலெக்டட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அந்த கலெக்டட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஒரு மொழியில் அவங்க மொழிபெயர்த்து வச்சுருப்பாங்க. அதனால் அது இந்தியா தான் அது கொண்டாடணும், இந்தியா தான் அது கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த பஞ்சாங்கமே இல்லாத ரஷ்யாவில் தான் நான் முதல்ல யூரி கேகரின் ஸ்பேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் பஞ்சாங்கம் எங்கே இருக்கு? அப்போ பஞ்சாங்கம் இல்லாத ரஷ்யா வந்து ஸ்பேஸோட எக்ஸ்ப்ளோரேஷனை முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை வருஷமும் பஞ்சாங்கம் வச்சுருக்குறோம்னு சொல்கிற நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனே ஆரம்பிக்கலை. வெறும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுங்க சார், கடல் கூட நம்ம போகல, கடல் தானா கண்டோன்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு நம்ம பேக்காக இருந்திருக்கணும்னா உண்மையில் அவ்வளோ பெரிய நாலேஜ் பேஸ் இருந்து கூட அது யூஸ் பண்ண தெரியலன்னா இப்போ எவ்வளோ மக்கள் நம்ம. இப்போ பஞ்சாங்கம்ன்றது எதுக்காக? பஞ்சாங்கம் எல்லா ஊர்லேயும் கேலண்டரை ஃபார்ம் பண்ணணும். அவங்க கிரெகோரியன் கேலண்டரோ இல்லை ஈஜிப்சியன் கேலண்டரோ சைனீஸ் கேலண்டரோ இந்த தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த தேதி இப்போ அறுவடை பண்ணணும். இப்போ வந்து நம்ம போய் விதை விதைக்கணும், இந்த தடவை மழை பெய்யும் இல்லை பெய்யாது, இல்லை ராஜாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு கேலண்டர் தேவைப்படுது. அந்த அஃபீஷியல் கேலண்டர் தான் அந்தந்த ஊரில் பஞ்சாங்கம் இல்லை அல்மனாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜாவோட சம்மந்தப்பட்ட விஷயம் சயின்ஸ் இருக்கா? சயின்ஸுன்றது வந்து இட்ஸ் அ கலெக்டட் அப்சர்வேஷன். சயின்ஸ் அப்படின்றதுனா உணர்தல், கவனித்தல், நோட்டீஸ் பண்ணுறது, அதை பற்றி யோசிக்கிறது. நம்ம தமிழில் அறிவியல்னு சொல்கிறோம். அறிவியல்ன்றது இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குது, எழுதுகிறோம் பேசுகிறோம், அதெல்லாம் இருக்குது. பட் மனிதர்கள் தோன்றின காலத்துலேருந்து சயின்டிஃபிக் திங்கிங் இருக்கிற யாராவது அதை பற்றி யோசிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து தான் நம்ம சயின்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த சயின்ஸு தான் பஞ்சாங்கம். அதை நான் ஒத்துக்கிறேன், அந்த காலத்தில் அவங்க தெரிஞ்ச தகவலை சேர்த்து வச்சுருக்குறாங்க, அந்த சமயத்துக்கு அது சயின்ஸ். ஆனால் இப்போ அதுதான் சயின்ஸுன்னு சொன்னிங்கன்னா அது ஒத்துக்க முடியாது. ஏன் இப்போ அது சயின்ஸ், அதுதான் அல்டிமேட் சயின்ஸ்னு நம்ம ஏன் ஒத்துக்க முடியாதுன்னா அதற்கப்புறம் நிறைய தகவல் வந்திருக்கு. அதற்கப்புறம் இந்த ஒரு 1800 வருஷங்களா இல்லை 1500 வருஷங்களா எல்லா வருஷமும் புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ நாலேஜ்ன்றது எவர் ஸ்ப்ரெட்டிங் இன்க்ரீஸிங் இல்லையா? அது வந்து இல்லை இல்லை அதை நாங்கள் 2000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சோம் அதான் ஃபைனல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தட் ஆட்டிடியூட் இட் செல்ஃப் இஸ் நாட் சயின்டிஃபிக் இல்லை. அதில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது, ஆனால் அது அல்டிமேட் இல்லை. அதான் கேட்குறேன். இப்போ பஞ்சாங்கத்தை பார்த்து இன்னைக்கு பௌர்ணமி அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க இல்லையா? பௌர்ணமி என்னைக்கு வருது, அமாவாசை என்னைக்கு வருது, அதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கும் இல்லையா? அப்போ அதெல்லாம் சரியா இருக்கே, அதில் ஒரு ஏதோ ஒன்று இருக்கா, ஒரு லாஜிக் இருக்கா? இத்தனை வருஷமும் மனிதர்கள் உட்காந்து அதை கணிச்சு அதை குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களோட அறிவு, அவங்களோட உழைப்பை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த காலத்துலேருந்து ஆசீவக, நம்ம ஊர்லன்னா ஆசீவக துறவிமார்கள் இதை உட்காந்து பிளாட் பண்ணி இந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, இந்த கிரகம் எப்படி நகருது, நிலா எப்படி போகுது, சூரியன் எப்படி போகுதுன்னு பிளாட் பண்ணி வச்சுருக்காங்க. தலைமுறை தலைமுறையாக அந்த தகவலை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம சேர்த்து வைக்க முடிஞ்சது. அவங்க காலத்தில் அவ்வளோதான் சயின்ஸு, நம்ம காலத்தில் இவ்வளோ சயின்ஸ் வச்சுருக்கோம், இனி வரக்கூடிய காலத்தில் இவ்வளோ சயின்ஸ் ஆகும். இப்போ ஏதோ ஒரு நிலையில் போய் நின்றுக்கிட்டு அதாங்க மொத்த சயின்ஸுன்னு சொன்னது ஒரு தேக்க நிலைமையாயிடும் இல்லையா? அப்போ மாதவன் அவர் சார்ந்த சமூகம் இதெல்லாம் பேசப்படுது சமூக வலைதளங்கள், அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே நம்ம ஊர் லோக்கல் பஞ்சாங்கத்தை பார்த்து மட்டும் மங்கள்யான் அனுப்புனாங்கன்னு சொன்னால் வடிகட்டுன அறிவியல் அற்ற போக்குது. ஏன்னா ஒரே ஒரு ஊரில் இருக்கிற அந்த ஸ்டார் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாடுன்றது இங்கிலேருந்து பார்த்தா தான் தமிழ்நாடு. மங்கள்யான் நீங்கள் வீனஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா இல்லை மார்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு ஒரு இடமே அங்கே தெரியாது இல்லையா? ஸோ இந்த புவி சார்ந்த விஷயங்கள் அங்கே பொருந்தாது, அங்கே இரலவென்ட்டது. ஸோ மொத்த உலக மொத்த அண்ட சராசரத்தையும் புரிஞ்சிக்கிட்டால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம வெறுமனே எத்னோ சென்ட்ரிக்காக பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் வந்து சில விஷயங்களை நம்புகிறாரு இல்லையா? அப்போது என்னோடய கேள்வி, சரி பார்ப்போம் உங்கள் படம் ஓடுதான்னு பார்ப்போம். நீங்கள் பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்து தான் படம் எடுத்துருக்கிறீங்க. இல்லை அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் இதை வந்து பதிவு பண்ணும் இது உலகத்துக்கு சொல்லும். அது அவரோட இன்ட்ரெஸ்ட்டு, அவர் இனக்குழுவை சேர்ந்த அவரோட விருப்பத்துக்கு அவரோட ஆதர்சமான ஒரு மனிதரை அவர் பார்த்து அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை நான் சினிமாவை எடுக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கு உண்டான உரிமை அவருக்கு இருக்கு. இல்லை நம்ம வெளியேருந்து பேசுகிறோம், அது அவரோட காமன் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடாதா, இல்லை வந்து அவருக்கு உள்ளார்ந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா, சொந்த இனப்பற்று அப்படின்றது இருக்குமான்னு கேட்குறேன். இருந்தாலும் அதில் தவறு இல்லை இல்லையா? அப்படிதான் இருக்கட்டுமே. அவரோட இனத்து மேலே பற்று வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? பற்று இருந்துட்டு போட்டோம். பட் அந்த ஜென்ரல் பப்ளிக் கொடுக்கும்போது அது நமக்கு அது பரிச்சை நமக்கு பிடிக்குதா, நமக்கு அது மனசுக்கு ஒப்புதான்றது. சினிமா என்பது அவர் சொந்த படம் எடுத்து அவரே வீட்டில் வச்சுக்கல, அவர் கமர்ஷியல் மூவி எடுக்கிறாருன்றதுனால மக்களோட
விருப்பு வெறுப்பை சார்ந்த விஷயம் அது. மக்கள் இதை விரும்புவாங்களான்றது மக்கள்கிட்டே விட்டுருவோம் நம்ம. ஒருவேளை மக்கள் இதை விரும்பலைன்னா தட் இஸ் இஸ் ஃபீட்பேக். அப்போ அடுத்த தடவை அவர் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். அப்படி அவர் என்ன யோசிக்கணும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை இல்லையா? இல்லை, அந்த இப்போ வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு சுயசாதி பற்றோடு இதை செய்கிறாரு அப்படின்றாங்க. செய்தாலும் அது தவறில்லை, அது அவரோட விருப்பம். அவர் அப்படிதான் செய்தாரான்னு நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்கல, நம்ம அனுமானத்தில் சொல்கிறோம். பட் அப்படியே செய்தாலும் அதில் என்ன தவறு? யார் சுய ஜாதி பற்றோடு இல்லை? அப்படி இருக்கிறது சரியா? அப்படி இருக்குது தவறு, அது கம்ப்ளீட்லி நான் சயின்டிஃபிக். ஏன்னா ஜாதி என்பதே சயின்ஸில் கிடையாது. ஜாதி என்பதே ஏதோ ஒரு காலத்தில் யாரோ செய்த தொழிலை வைத்து வந்ததுன்னா, இப்போ புது புது தொழில் வந்துருச்சு, அப்போ அதுக்கெல்லாம் ஜாதி பெறுவீங்க? இப்போ ரிப்போர்ட்டர்னு ஒரு ஜாதி இருக்கா, டாக்டர்னு ஒரு ஜாதி இருக்கா, கேமரா பர்சன் ஒரு ஜாதி இருக்கா, டேட்டா அனலிஸ்ட்னு ஒரு ஜாதி இருக்கா, டென்டிஸ்ட்னு ஒரு ஜாதி இருக்கா? அப்படிலாம் ஜாதி இல்லையே. இவ்வளோ தொழில்கள் பல்கி பெருகின பிறகு ஜாதி பேரை நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா, அப்போ ஏதோ ஒரு காலத்தில் தேக்க நிலையோட ஒரு அறிகுறி தானே ஜாதி. அதை எதற்கு நம்ம பிடித்து தொங்கணும்? அது அப்படிலாம் தொங்க முடியாது. சயின்ஸ் இஸ் நாட் லைக் தட். அவர் வேணால் சயின்ஸ் பஞ்சாங்கத்திலே அடங்கிட்டா தான் நினைக்கலாம், ஆனால் உண்மையிலே சயின்ஸுன்றது பரவிக்கிட்டே போகிற விஷயம். அதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, பிராமண அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, விரிவடைந்து கொண்டே போகும் மனதை கொண்டவர் தான் பிராமணர். வினைத்தொகை அது, விரிஞ்சிக்கிட்டே அறிவியல் மாதிரி அறிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அறிவியல். எல்லாம் அறிஞ்சு முடிச்சிட்டாங்க போதுங்க அப்படின்னு சொன்னால் அது அறிவியல் கிடையாது. அப்போது அறிவியலோட சமஸ்கிருத பேர் தான் பிராமண. அறிவியல் மனப்பான்மை என்பதே நீங்கள் சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்வீங்க? பரவிக்கிட்டே போகிற மனசு, விரிஞ்சிக்கிட்டே போகிற மனசு, கற்றுக்கிட்டே போகிற மனசுன்னு சொல்லுவீங்க. அப்போ ஏதோ ஒரு காலத்தில் கல்வியில் இல்லை இந்த மாதிரி அறிவியல் சிந்தனையில் பரவலாக்கத்தை அனுமதித்த அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு சொல்லப்பட்ட பெயர் தான் பிராமணன். அது வந்து பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்த ஆதிக்கத்தின் சொல்லு கூட அதுக்கப்புறம் தான் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரம்மான்ற சொல்லு வந்து பிரம்மன் உருவாக்குனாரா? நம்ம தானே உருவாக்கணும். ஈஜிப்டில் போய் பிரம்மாவை தெரியுமோனா அவங்க தெரியாது. உண்மையிலே பிரம்மா தான் உருவாகுனா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த பேர் தெரிஞ்சிருக்கணுமே. இது நம்ம சொந்தமாக உருவாகணும் ஒரு கதை, நம்ம ஊருக்காக லோக்கலாக நம்ம சொன்ன ஒரு கதைன்றதுனால ஏதோ ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ட் வச்சு தான் அந்த பேரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ட் என்ன? இப்போ நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, முதல்ல இங்கே வேத மதம் இருந்தது, வைதிகம் இருந்தது, அதுக்கப்புறம்தான் புத்திசமும் ஜெயினிசமும் வந்தது. நமக்கு ஹிஸ்ட்ரியில் கதை சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ராமாயணத்திலேயே ஜெயினர்களும் பௌத்தர்களும் ஆசீர்வேதர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ ராமாயணம் எழுத காலத்துக்கு முன்னாடியே ஜெயினர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்கன்னா, அப்போ எது இங்கே பழமையான மதம்? அப்போ ஜெயினமும் ஆசீவகமும் பௌத்தமும் தான் பழமையான மதம். வைதிக மதம் அதற்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ஆனால் அவங்க டேட்ஸை மாற்றி ரெட்ரோஸ்பெக்டிவ் குளோரிஃபிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ்வலி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைலேஜ் கெயின் பண்ணுறவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க. அப்போது பழமையான மதங்கள் ஆசீவகம் ஜெயினம் அப்படின்னு பௌத்தம் இருக்கும்பொழுது, அதற்கு அப்புறம் வந்த இவங்க அதுவும் எழுதாதவங்க, எப்படி வேணால் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம், எங்கள் வேதத்தில் அப்படி தாங்க சொல்லியிருக்குன்னு சொல்லிக்கலாம். மாற்றி எழுதிட்டு அப்புறம் கடைசியில் திரும்ப அவங்களுக்கு சாதகமாக அதை எழுதுறதுக்கு என்ன அவங்களுக்கு தடை இருந்தது? இப்போ ரிக்வேதத்துலேயே அந்த புருஷ சுப்தம் இருக்கு இல்லையா, அதை ராஜகோபாலாச்சாரி மாதிரி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அது ஒரிஜினல் ரிக்வேதத்தில் கிடையாது. ரிக்வேதத்தில் பயன்படுத்தின அந்த பழைய கால சந்தஸ் மொழியில் இந்த வார்த்தைகளே இல்லை. இது அப்புறமா நவீனத்தில் வந்த சமஸ்கிருதம். சந்தஸ்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது லேட்டரான்னு யாரோ சேர்த்துருக்குறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே தெரியுது இதில் கொஞ்சம் செருகல்கள் இருக்குது அப்படின்றப்போ அதை எப்படி நம்ம அத்தாரிட்டியாக எடுத்துக்கிறது? இப்போ பஞ்சாங்கத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா? ஜோதிடம் என்பது இங்கே இருக்கிற பூர்வ குடி மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு ஸ்கில். அதில் சயின்ஸ் இருக்கா? அதுலேயும் சயின்ஸ் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம முழுக்க சயின்டிஃபிக் என்கொயரியோட மனப்பான்மையிலே கற்று அறிந்தால்தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதற்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? சயின்ஸ் தெரிஞ்சவங்க ஒரு டீமு, ஆஸ்ட்ராலஜி பேசுகிறவங்க ஒரு டீம் சேர்ந்தால் தான் அது உண்மையிலே நிரூபிக்கப்பட்டதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். நிரூபிக்கப்பட்டு விட்டால் அது சயின்ஸு, நிரூபிக்கப்படலைன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் சூடோ சயின்ஸ் நம்ம வச்சுருக்கோம். பட் இதில் கேள்விகள் என்னென்னா, அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது இயல்பில் இல்லை. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, பூமி வந்து மத்தியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, சூரியன் தான் நடுவில் இருக்குதுன்னு அவங்க இப்போ தெரியும். எல்லாம் தட்டை தட்டையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் இருக்கிற அந்த நவகிரகத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்ப சப்பையாக தான் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்காது. ஏன்னா அங்கே ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ்னே அவங்க அதை கற்பனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராகு கேதுலாம் இருக்காது, உண்மையில் ராகு கேதுன்னு கிரகங்கள் இல்லை. அவங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க,
எப்படி வந்து நிலா தேஞ்சு போகுது தெரியுமா? ஏன்னா அந்த ராகு வந்து முழுங்கிருச்சு, அப்புறம் கேது வந்து முழுங்கிருச்சு, ரெண்டு பாம்பு இருக்குது வானத்தில்னு அவங்க சொன்னாங்க. அப்போ வானத்தில் பாம்பு இல்லை, நிலா முழுங்கப்படலை. நிலா சுழலும் போது அது கொஞ்சம் பின்னாடி போயிடுது, அதனால தெரியாமல் போயிடுது. அப்போ யாரும் யாரையும் சாப்பிடல. அப்போ அவங்க சொன்ன கதைகள் உண்மையே இல்லை. நமக்கு சயின்ஸ் தெரியும் போது அது சும்மா அந்த காலத்தில் மூட நம்பிக்கையில் சொன்ன கதை பாரு நமக்கு புரியுது. பட் இன்னும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை இதெல்லாம் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சு அந்த பாம்பு? அது ராகுன்னு ஒரு பாம்பு இருக்கு, கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குன்ற நிழல் கிரகம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோயில், அதுக்கு ஒரு சிலைலாம் வர வச்சிருக்க, அதுக்கு வடிவத்தை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம தான் இத்தனை வெளி கிரகங்களுக்கு நம்ம செயற்கைக்கோள் அனுப்பிட்டோம்ல, வேறு சட் ராகு, வேறு சட் கேது, வேறு சட் பிக் ஸ்னேக். அங்கே ஒரு பிக் ஸ்னேக் இருக்குன்னு நம்ம கண்ணில் தெரிஞ்சிருக்கணுமே இவ்வளோ நாளில். விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்தாலும், எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும், நம்மக்கிட்ட ஒரு பாரம்பரியம் இருக்குது. இந்த பஞ்சாங்கம், ஜோதிடம், இதெல்லாம் நம்மளுடைய அடையாளங்கள். அப்போவே விஞ்ஞானத்தை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ஒரு பெருமைக்குரிய விஷயமா சொல்லலாமா? அதாவது எல்லா சமுதாயங்களும் இந்த மாதிரி நாள் குறிக்கிறது, நிமித்தம் பார்க்கறது அப்படின்றது எந்த கல்ச்சரிலும் இல்லாமல் இல்லை. ஏதோ ஒரு காட்டில் இருக்கிற இப்போ நம்மளோட அந்தமான நிக்கோபாரில் இருக்கிற தீவுகளில் இருக்கிற ஜாரவா தீவு மனிதர்கள் கிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் குறி சொல்லுவாங்க. அங்கே நல்ல நேரம் எமகண்டோ ராவெல்லாம் எல்லா ஊர்லேயும், அது கல்ச்சரல் யூனிவர்சல் ஆந்த்ரோபாலஜியில் அப்படி சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா சமுதாயங்களும் இருக்கக்கூடிய தன்மைகளை, நம்பிக்கைகளை, பழக்க வழக்கங்களை கல்ச்சரல் யூனிவர்சல் சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்றது ஒன் ஆஃப் த கல்ச்சரல் யூனிவர்சல், எல்லா ஊர்லேயும் அது இருக்குது. அப்போ அவங்க ஊரில் இப்போ சோழி போட்டு சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் தான் சோழி போடுற கெட்டிக்கார தானே, போன புத்திசாலி தானே, நமக்கு தான் இருக்குது, பக்கத்தூருக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது ஒருத்தன் கண்ணில் சுட்டுட்டு போயிடுவான், கண்ணில் சுட ஒருத்தன் வருவான்றது ஏன் நீ சோழி பாட்டு கண்டுபிடிக்கலன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே இருக்கிற கல்ச்சுரல் யூனிவர்சல் தான் இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்றது. ஆனால் அதை நினச்சி பெருமைப்படுறது இருக்குல்ல, அதுவும் ஒரு கல்ச்சுரல் யூனிவர்சல். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான நம்ம யார் தெரியுமா? நம்ம தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த புவியை காப்பாற்ற வந்த நிஜமான மனிதர்கள் நாம தான், அவங்களாம் வெளியாள், நம்ம தான் உள்ளாள் அப்படின்றதெல்லாம் பிரித்து பார்க்குற மனப்பான்மை எல்லா மனிதர்களுக்கும் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அப்போது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ சின்ன சின்னதாக யோசிக்காதீங்க, இது குளோபலைஸ்டு வேர்ல்டு, நாளை வெளி கிரகத்துலேருந்து வேறு ஒரு ஏலியன் வந்தால் கூட அவங்ககிட்ட கூட நம்ம ஃப்ரெண்டாக தான் நடந்துக்கணும், அவங்ககிட்டருந்து நம்ம சில விஷயம் கற்றுக்கணும், நம்மகிட்டேருந்து சில விஷயம் அவங்க கற்றுக்கலாம். அப்படி ஒருங்கிணைந்து இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதான் சயின்ஸோட மனப்பான்மை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதை தான் கனியன் பூங்குன்னார் சொல்லியிருப்பார், யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிற தர வாரான்னு சொன்னதுன்னா அந்த காலத்தில் ரொம்ப ஏன்ஷியன்ட் விஸ்டம், அது உண்மையாக தான் இருக்குது. பட் அதை நம்ம ரொம்ப எத்னோ சென்ட்ரிக்காக யோசிக்காமல், எங்கள் ஊர் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமாலாம் சொல்லாமல், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அறிவியல் என்பது எல்லா காலத்துக்கும் முக்காலத்துக்கும் தேவையான விஷயம், நம்ம அதை முடிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது, அது கண்டினியூ ஆகணுன்ற மனப்பானையும் நமக்கு இருக்கணும். சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சி போகிறதுக்கு காரணம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதில் கனெக்டடாக அட்டாச்சாக ஃபீல் பண்ணுறோன்றதுனால தான். ஸோ அப்படி இருந்ததுன்னா லெட்டும் திங்க் அபவுட் இட், தட் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ். பட் மக்கள் என்ன சொல்கிறாங்க, படத்தை பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இந்தியன் ட்ரெடிஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா ஊர்லேயும் அல்மனாக்ஸ் இருக்குது, அரேபியன்ஸும் வச்சுருக்காங்க, எகிப்தியர்களும் வச்சுருக்குறாங்க. எங்கள் கிட்டே மட்டும்தாங்க இருந்ததுன்னு சொல்கிறதே முட்டாள்தனம் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குதெல்லாம். நிறைய ஊரில் அதுக்காக கல்லுலேயே கடிகாரம்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆமாம், ஆமாம். அவங்களாம் அறிவாளி இல்லையா? நம்ம மட்டும்தான் அறிவாளியா? நம்ம தான் ஒரு அறிவாளி என்று தெரிந்த அறிவாளி கொக்கரிக்க மாட்டாங்க, இன்னொருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. நம்ம அறிவாளி இல்லையோ அப்படின்னு பயப்படுறவங்க தான் நான் அறிவாளி, நான் அறிவாளின்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அறிவாளியாக இருக்கிறது வந்து ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்டலாக நடக்கிற விஷயம். அது அடக்கமாக தான் நம்ம டீல் பண்ணுமே தவிர கொக்கரிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இது எல்லாத்துலேயும் கூட ஒரு விமர்சனம் என்னென்னா, இந்தியாவில் மட்டும்தான், உலகத்தில் இருக்கிற இத்தனை நாடுகளில் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி, எட்டாவது கடமை அனைத்து இந்தியர்களுக்கும் என்னென்னா, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சயின்டிஃபிக் என்குயரியை டெவலப் பண்ணணும், சயின்டிஃபிக் டெம்பரோடு தான் யோசிக்கணும், எல்லா இந்தியனுக்கும் உண்டான கடமை அது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒருத்தர் பிறந்துட்டு இப்படி மாதிரி சென்டிமெண்டலாக யோசிச்சார்னா, இல்லை இது மாதிரி மூட நம்பிக்கை யோசிச்சார்னா, ஆஸ் அ கோ இந்தியன் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது, ஏன்பா நீ எட்டாவது கடமையை படிக்கலையாப்பா, சயின்டிஃபிக்காக இறம்பான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ மயில்சாமி அண்ணாதுரை சொல்லியிருக்கார் இல்லையா, இப்போ அது அதை மாதவன் புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கா? அதில் சம்மந்தப்பட்ட இஸ்ரோவில் வேலை செய்கிற தலைவர் சொல்கிறத மாதவன் புரிஞ்சிக்கலன்னா அவன் மாதவன் என்ன பிரச்சனைன்னு இப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. அதில் அத்தாரிட்டி அவர் தான், அவரே சொல்லிட்டார் இப்படிலாம் நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் மூட நம்பிக்கையை அபிவிருத்தி பண்ணுவாருன்னா
ஹி ஹாஸ் டு திங்க் இட். நன்றி, நன்றி டாக்டர்.